Now we want to find part 96 example sum. Exercise 6.3 la varakuriya example sum seyyum. W kuduthirukku, U kuduthirukku, V kuduthirukku. We want to find dou W by dou F, then dou W by dou Y. So dou W by dou F equal to, the formula is dou W by dou U, then dou U by dou F. இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். பிளஸ் டோ டபிள்யூ பை டோ வி இன்டு டோ வி பை டோ எஃப், இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டோ டபிள்யூ பை டோ யூ. சோ டோ டபிள்யூ பை டோ யூனா டபிள்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ அண்ட் வி, டபிள்யூங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ வில இருக்கு, U is in terms of X and Y, V also in terms of X and Y. So, dou W by dou U means, U will differentiate pannu, இது E power V as it is equal. So, U square differentiation to U. Then, dou W by dou V, with respect to V you are finding. So, with respect to V அப்படிங்கிறப்போ e power v என்ன வரும், e power v தான். So this you keep as it is. இந்த இடத்துல w partially differentiating with respect to v, v ஆகும். அப்ப u square வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே எடுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு v னா u ஒன்னும் பண்ணக்கூடாது, as it is you write. e power v க்கு மட்டும் e power v க்கு e power v தான். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு u அப்படின்னா e power v as it is you are writing. Next you are finding dou U by, dou U by dou X conversion. Next dou V by dou X. So dou V by dou X equal to இது V இங்கே. With respect to X. So Y அப்படியே இருக்கு. Log X என்ன வரும், 1 by X. So equal to Y by X. So this அப்படியே இருக்கு. Next பாருங்க, dou W by dou Y கண்டுபிடிக்கணும். அது இந்த சைடு கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆஃப்டர்வர்ஸ் யூ ஃபைண்ட் இட். சோ dou W by, சரி அதுவும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் dou U by dou Y கண்டுபிடிச்சுக்கலாம். dou U by dou X கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் dou U by dou Y. டோ வைங்கிறப்ப என்ன வரும், மைனஸ் எஃப் பை வை ஸ்கொயர். ஸோ பிகாஸ் மெனி டைம்ஸ் வி டோல் டி ஆஃப் ஒன் பை வை ஆர் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை வை ஸ்கொயர். ஸோ இன் திஸ் வே வி ஆர் ரைட்டிங் மைனஸ் ஒன் பை வை ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு வை அலோ. ஸோ எக்ஸ் யூ ட்ரீட் இட் ஆஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டோ பி பை டோ வை, டோ வி பை டோ வை, அப்போ வை என்ன ஆயிரும், ஒன். லாக் எஸ் இங்கே ஈக்குவல் டு லாக் எஸ் ஒய்யோட வேல்யூ ஒன் டி ஆஃப் ஒய். இதெல்லாமே அவங்க தெரிஞ்சதுதான், நோ நீட் டு ரைட் இட். டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கியர் ஒன். ஸோ இப்போ எல்லா காலமே கண்டுபிடிச்சிட்டோம். நவ் வி சப்ஸ்டிட்யூட். ஃபர்ஸ்ட் வந்து டோ டபிள்யூ பை டோ எஸ். ஸோ டோ டபிள்யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு டோ டபிள்யூ பை டோ யூ. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோ டபிள்யூ பை டோ யூ ஈக்குவல் டு இ பவர் வி இன்டு டூ யூ இன்டு இது அப்படியே வச்சுக்க. நெக்ஸ்ட் டோ யூ பை டோ எஸ் எங்க இருக்கு, டோ யூ பை டோ எஸ் ஒன் பை ஒய். ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும், ஒன் பை ஒய் பிளஸ் this one over dou W by dou V, dou W by dou V, U square E power V into, இது அப்படியே வச்சுக்க, இங்க into
டோ வி பை டோ எக்ஸ். டோ வி பை டோ எக்ஸ் எங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்? டோ வி பை டோ எக்ஸ், ஒய் பை எக்ஸ், ஒய் பை எக்ஸ். நவ் வி ரைட் வி ஷுட் ரைட் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து. இந்த இடத்துல க்வெஸ்சன் பாரு, இங்க எக்ஸ் இருக்குன்னா the answer should be in terms of x and y only. இந்த u v எல்லாமே replace பண்ணிடணும். So e power v. For v what you are writing? Y log x. So y log x into 2. For u again x by y. For u can you know x by y. இந்த ஒன் பை வை யூ ரைட் ஆசிட்டி, ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். தென் பிளஸ் இங்க யூ ஸ்கொயர், யூக்கு எக்ஸ் பை வை, ஃபார் யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். தென் ஃபார் இ பவர் வி இல்லையா, இ பவர், தென் இ பவர் வி அப்படிங்கிறப்போ இ பவர், ஃபார் வி யூ ஆர் ரைட்டிங் ஒய் லாக். சோ ஒய் லாக் எக்ஸ் then y by x, y by x. இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க ஈக்குவல் டு இந்த y எங்க கொண்டு போய்க்கலாம்? மேல கொண்டு போய்க்கலாம். இந்த e power y log x கூட காமனா வெளியில எடுத்துறோம். வெளியில எடுத்தப்ப e power இந்த y வந்து அப்படியே மேல கொண்டு வந்துக்கறோம். so e power log x power y. இந்த y எங்க வரும்? இந்த y வந்து இந்த நியூமரேட்டருக்கு வந்துரும். சோ இத காமனா வெளியில எடுத்துட்டோம். அப்ப உள்ள என்ன இருக்கு நமக்கு? டூ, இந்த இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, டூ எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர். இந்த ஒய்யும் ஒய்யும் ஒய் ஸ்கொயர். இந்த டூ எக்ஸ் எழுதியாச்சு. இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஒய் பை எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், இந்த ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் பை ஒய் இருக்கும். இங்க ஒய் பை எக்ஸ், எக்ஸ் பை ஒய், ஒன் வில் பி கெட்டிங் கேன்சல். தென் இ லாக் கேன்சல் ஆயிரும். சோ யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பை எக்ஸ் பவர் ஒய். இந்த இடத்துல எக்ஸ் பை ஒய் யூ கேன் டேக் இட் காமன். சோ எக்ஸ் பை ஒய் அதுலான எக்ஸ் பவர் ஒய். Then inside you are writing, ஒரு 2 இருக்கு, கீழ ஒரு y இருக்கு, plus 1. You cross multiply. So if you cross multiply, x by y, x power y, இது x power y, இது x by y. இது cross multiply பண்ணினா, 2 plus y by y. இந்த y multiply பண்ணினா, y square. So x by y square. Then x power y, then 2 plus y. Now you check the answer for this. X by y, 2 square x power y, then 2 by y. So this answer is correct. Then dou w by dou y கண்டுபிடிக்கணும். So என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? dou w by டோ யூ, தென் டோ யூ பை டோ ஒய், சேம் ஃபார்முலா, எக்ஸ் பேர ஒய் வரும் அவ்வளவுதான். தென் டோ டபிள்யூ பை டோ வி, தென் டோ வி பை டோ ஒய். இது வந்து ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் டு இதெல்லாமே ஏற்கனவே இருக்கு. டோ டபிள்யூ பை டோ யூ எனக்கு இ பவர் பி டூ யூ. சோ டூ யூ இ பவர் பி. Then dou u by dou y, dou u by dou y, minus x by y square. So minus x by y square plus dou w by dou v, dou w by dou v, u square e power v, u square, then e power v. Afterwards dou v by dou y, log x. So into என்னக்கு 2
யூ வை ரீப்ளேஸ் பண்ணலாம். யூ என்ன எடுத்துக்கலாம், யூ இஸ் எக்ஸ் பை வை. சோ எக்ஸ் பை வை தென் இன்டு ஃபார் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பை வை. அது இல்லாம என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் பை y ஸ்கொயர் e பவர் v காமனா எடுத்துட்டோம், பிளஸ் u ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் e பவர் p காமனா எடுத்துட்டோம், மீதி இருக்கிறது log x. சோ ஃபார் e பவர் v யூ கேன் ரைட், ஃபார் v யூ ஆர் ரைட்டிங் y log x. சோ y log x கூட எழுதுறப்ப இந்த y மேல கொண்டு போயிடலாம். சோ log x பவர் y, இந்த y இங்க இருக்கு அதை அங்க கொண்டு வந்துட்டோம். இங்க இதுல ஏதாவது கேன்சல் ஆகுமா, இல்ல. சோ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் டூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் தென் லாக் எக்ஸ். ஈ லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தென் எக்ஸ் பவர் ஒய், இதுல எது காமன் எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் டேக் காமன். சோ எக்ஸ் ஸ்கொயர் பை y ஸ்கொயர் இத காமனா எடுத்துட்டோம், இதுல x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் ஒரு y இருக்கு, இங்க மீதி இருக்கிறது log x மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதி மைனஸ் செகண்ட் இருக்கு, x ஸ்கொயர் எழுதியாச்சு 2 பை y. இதுல y கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, அப்ப டினாமினேட்டர்ல வர y இது கூட சேர்த்து எழுதிட்டோம்னா x கியூப் ஆயிடும். சோ ஆன்சர் x ஸ்கொயர் பை y கியூப் then x power y. If you cross multiply you are getting y log x minus 2. இந்த denominator ஒரு y இருக்குல்லையா, அந்த y y square சேர்த்தினா y cube. Now we set the answer for this. X square by y cube x power y y log x minus 2. So this answer correct. Thank you.